இஸ்லாமிய அகீதாவுல இந்த சொர்க்கம் சம்பந்தமாக நம்ம சொல்ற நேரத்துல சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நுழைந்தவர்கள் வெளியே வரமாட்டார்கள். நரகத்தை பொறுத்தவரையில் நுழைந்தவர்கள் நிரந்தரமாகவும் தங்குவார்கள், வெளியே வரவும் செய்வார்கள். நுழைந்தவர்கள் நிரந்தரமாகவும் தங்குவார்கள், வெளியே வரவும் செய்வார்கள். யாரெல்லாம் இணை வைப்பில் ஈடுபட்டார்களோ அவர்கள் நிரந்தரமாகவும், யாரெல்லாம் இணை வைப்பு அல்லாமல் ஏகத்துவம் இறைவனை ஓர்மைப்படுத்தி கொண்டு வேறு வேறு தவறுகள் செய்தார்கள் அவர்கள் நரகத்திலிருந்து அல்லாஹ் நாடி விடுதலை ஆவார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்னென்றா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹு தஆலா நரகவாதிகளை நரகத்தில் இட்ட பின்னால், சொர்க்கவாதிகளை சொர்க்கம் என்று தீர்மானித்த பின்னால், நல்ல முஃமின்கள் இறைவனோடு விவாதம் செய்வார்கள். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, எதற்காக வாதிப்பார்கள், முஜாதலாண்டு ஒரு வார்த்தையில எதற்காக வாதிப்பார்கள் என்று சொன்னால், தன் அதாவது சகோதரர்கள் நரகத்திற்கு நுழைக்கப்பட்ட விஷயமாக வாதிப்பார்கள். இந்த உலகத்தில் சொத்து மத்த விஷயங்களுக்காக நீங்கள் எப்படி வாதிப்பீங்களோ அதை விட மிகவும் பலமாக இறைவனோடு என்ன செய்வீர்கள், பேசுவீர்கள். இஹ்வானுனா, எங்கள் சகோதரர்கள், கானு யுசல்லூனமானா, எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள், வயசூமூனமானா, எங்களோடு நோன்பு வைத்தால், வய தசத்தூனமானா, தர்மம் செய்தார்கள், வயுஜாஹிதூனமானா, எங்களோடு ஜிஹாது செய்தார்கள், ஃபாதுகல் தஹுன்னார், அவர்களை நீ நரகத்தில் நுழைச்சிக்கிறாயா அல்லாஹ், வேறு வேறு பாவங்களால நரகத்தில் நுழைச்சிக்கிறாய், அதனால எங்களுக்கு அவர்களை வெளியெடுக்கிறதுக்கான இந்த ஷஃபாத்தை தான் அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் இவர்கள் கேட்பார்கள். அப்போ அல்லாஹு தஆலா அவர்களை வெளியெடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை இவர்களுக்கு கொடுப்பான். அப்போ என்ன அர்த்தம், அடையாளம், ஒரு அடையாளம் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இட்டிருப்பான், அந்த அடையாளத்தின் மூலம் அவர்களை வெளியெடுப்பார்கள். அவர்களை நரகம் அப்படியே கரித்து வச்சிருக்கும் ஒவ்வொரு இடங்களாக. அப்போ அவர்களை இவர்கள் மூமின்கள் என்ன செய்வார், அந்த அடையாளத்தை கொண்டு இந்த நரகத்தை விட்டு வெளியே எடுப்பார்கள். வெளியே வந்த பின்னால் அல்லாஹு தஆலா சொல்வான், போங்க, இப்போ இவர்களை வெளியெடுத்து முடிஞ்சாச்சு, நீங்கள் இப்போ போய் இவர்களோட உள்ளத்தில் ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் வெளியேடுங்க. அப்படின்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கும், அவர்களையும் வெளியெடுப்பார்கள். அதுக்கு பின்னால் ஒரு அரை தீனார் அளவுக்கு இவர்களது உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்களை வெளியேடுங்க. அதுக்கு பின்னால் மிஸ்காலு ஜர்ரா, ஒரு அணுவளவேனு யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குதோ அவர்களையும் வெளியேடுங்கள். அல்லாஹு தஆலா அனுமதி கொடுத்துக்கொண்டே இருப்பான். எல்லாரையும் வெளியெடுத்த பின்னால் அல்லாஹு தஆலா சொல்வான், ஷஃபா அல் அம்பியா, ஷஃபாஅத்தில் அம்பியா, நபிமார்கள் ஷஃபாத் செய்தார்கள், ஒ ஷஃபாஅத்தில் மலாஇகா, மலக்குமார்கள் ஷஃபாத் செய்தார்கள், ஒ ஷஃபா அல் முஃமினூன், முஃமின்கள் ஷஃபாத் செய்தார்கள், ஒ பக்கீர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் மட்டும் எஞ்சி இருக்கிறான் தன் பங்குக்கு, மற்றவங்கெல்லாம் செஞ்சதுக்கு கொடுத்தாச்சு என்று சொல்லி, ஃபகபத கபதத்தன் அவ் கபதத்தைன், அல்லாஹு தஆலா ஒரு புடி அல்லது இரண்டு புடி பிடிப்பான். இது அறிவிப்பாளருடைய சந்தேகமாகவும் இருக்கலாம், அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையாகவும் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஒரு புடி அல்லது இரண்டு புடி பிடிப்பான். இறைவனுடைய பிடி அதில் எப்படி நீதியானது, இறைவனுடைய பிடிக்கு விளக்கம் சொல்ல முடியாது, இப்படித்தான் அப்படித்தான் இன்ன முறையில் தான் விளக்கம் சொல்ல முடியாது. ஆனால் இரண்டு பிடிகளை இறைவன் நரகத்தில் என்ன செய்வான், பிடிப்பான். அந்த பிடி நீதியானது, அந்த பிடிக்குள் அகப்படுகின்றவர்கள் யார் தெரியுமா, லம் யஅமல் அமலன் கத்து, எந்த ஒரு அமலையும் அவர்கள் செய்ததில்லை. முஸ்னத் அஹமதில் வருது, இல்ல தௌஹீத, ஏகத்துவம் செய்ததை தவிர, இறைவனுக்கு இணை வைக்காமல் இருந்ததை தவிர மற்ற எந்த ஒரு அமலையும் அவர்கள் என்ன செய்ததில்லை, செய்த. இந்த செய்தி சஹி முஸ்லீமில் வருது, இல்ல தௌஹீத் என்ற வார்த்தை முஸ்னத் அஹமதில் வருது. அவர்கள் அல்லாஹு தஆலா வெளியெடுத்து ஹயாத் என்ற தண்ணீரில் போடுவான், ஹயாத் என்ற தண்ணீரிலே அல்லாஹு தஆலா போடுவான். அவர்கள் வெள்ளம் பற்றிய பின்னால் உருவாகி இருக்கக்கூடிய தாவரங்களைப் போல என்ன செய்வார்கள், அழகான முறையில் அந்த தண்ணீரில் அவர்கள் உருவாகுவார்கள். பின்னர் அல்லாஹு தஆலா அவர்களை சொர்க்கத்திற்குள் நுழைவிப்பான். அவர்களுக்கு சொர்க்கவாதிகள் ஜஹன்னமியூன், ஜஹன்னமியூன், நரகத்திலிருந்து விடுதலையானவர்கள் என்று அவர்களை அழைப்பார்கள். நரகத்திலிருந்து விடுதலையானவர்கள் என்று அவர்களை அழைப்பார்கள். அதற்கு பின்னால்தான் இறைவன் உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுமா என்று அந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்பான். அப்படி கேட்கிற நேரத்தில் அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இவ்வளவு இன்பங்களையும் தந்து இவ்வளவு சந்தோஷங்களையும் தந்த பின்னால் எங்களுக்கு வேறு என்ன வேணும் அப்படி என்று அவர்கள் இறைவனிடத்திலே சொல்வார்கள். அப்பொழுது இறைவன் ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அவர்களுக்கும் இறைவனுக்கும் இடையில உள்ள அந்த ஒளி திரை அல்லாஹு தஆலா என்ன செய்வான், நீக்குவான். நீக்கிய பின்னால் அவர்கள் இறைவனை என்ன செய்வார்கள், அவர்கள் பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்வான், ரிதா இ அலைக்கும், உங்கள் மீது எனது திருப்தி உண்டாகிவிட்டது, ஃபலா ஸஹத்து அலைக்கும் அபதா, இதற்கு பின்னால் உங்கள் மீது என்றும் நான் கோபப்பட மாட்டேன்.
இதற்கு பின்னால் என்றைக்கும் நான் உங்களோடு கோபப்பட மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொல்வான் என்ற செய்தி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹீஹ் முஸ்லிமில் அறிவிக்கிறார். இது சொர்க்கத்தை பற்றி இன்னொரு முக்கியமான என்ன செய்தி என்பது நாம் என்ன செய்கிறோம்.